ரீசெண்டா பாத்தீங்கன்னா காசு வச்சிருக்கவங்க பல பேரு படத்தை தயாரித்து அதுல லாபத்தை பாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேரு நடிகராவே இறங்கி வந்துட்டு இருக்காங்க இல்லையா. அந்த வகையில பிரம்மாண்ட தொழிலதிபரான சரவணா ஸ்டோர் அருள் இப்போ 200 கோடி பட்ஜெட்ல படத்தை தயாரிக்க இருக்காரு. அதுவும் அந்த படம் பாத்தீங்கன்னா 5 மொழியில ரிலீஸ் ஆக போகுதான். அண்ட் இந்த படத்துல அவரோட சேர்ந்து நயன்தாராவை எப்படியாவது ஜோடி போட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் நயன்தாரா முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 10 கோடி கொடுக்கற அப்படின்னு கூட நயன்தாரா கிட்ட சொன்னாங்களாம். பட் நயன்தாரா கொஞ்சம் கூட தலையசிக்கவே இல்லையா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்சிகா தமன்னா இவங்க கிட்ட எல்லாம் போக அவங்களும் முடியாதுன்னு சொல்ல ஹிந்தி பட நடிகைகளை பாத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில பிரபல நடிகை ஒருத்தவங்க கேட்டதுக்கு ஓகே சொன்னாலுமே அதுக்கப்புறம் அவங்களையும் காட்டிட்டு இப்ப ஊர்வசி ரவுத்தேலா அப்படின்றவங்க கமிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் தான் இப்ப வைரலா வந்துட்டு இருக்கு. அண்ட் இதோட கண்டினியூஸா இந்த படத்துல பிரபு, விவேக், கோவசர்லா இந்த மாதிரி பல செலிபிரிட்டிஸ் நடிக்க போறாங்களாம். இந்த படத்தை ஜே டி ஜெர்ரி அப்படின்றவர் பிரம்மாண்ட பட்ஜெட்ல படத்தை தயாரித்து வந்துட்டு இருக்காரு. ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஆக்சன் சீன்ஸ் போட்டோ எல்லாம் வைரலா வந்துட்டு இருந்தது இல்லையா. பட் இந்த சிச்சுவேஷன்ல இப்போ ஹீரோனிய வச்சு கதை காட்சிகளை எடுக்க இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.